வணக்கம் அன்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து நார்ட் சிஇ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 30 வாட் வார்ப் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 30 மினிட்ஸில் 70% பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிருன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் நார்ட் சிஇயோட 4500 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்றது வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து கொடுத்த 30 வாட் அஃபிஷியல் வார்ப் சார்ஜர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லா பேட்டரிங் ப்ராசஸும் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃபோன் வந்து ஏர்ப்ளைன் மோடுக்கு செட் பண்ணிடலாம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் முடிவு வரைக்கும் ஏர்ப்ளைன் மோடில் தான் இருக்கும், கம்ப்ளீட்டாக ஐடியலாக தான் வந்துருக்கும். இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சார்ஜரோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரிஸில் இருக்குது, ஃபோன் டெம்பரேச்சர் 35 டிகிரிஸில் இருக்குது. நம்ம வந்து பேட்டரி டெஸ்டர் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணி எவ்வளோ ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். பேட்டரி வந்து இப்போ 6% இருக்குது. நம்ம டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐக்கான் வந்து பேட்டரி பக்கத்தில் வந்து பார்க்க முடியுது. வார்ப் சார்ஜிங் மெசேஜ் வந்து லாக் ஸ்க்ரீனில் வருது. நம்ம வந்து பேட்டரி பர்சன்டேஜை ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸில் வந்து செக் பண்ணுவோம். இனிஷியல் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பேட்டரி 34% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. பேட்டரி சார்ஜிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 102 mAh/min வந்து இருக்குது. இது வந்து மிச்ச ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அதிகமான சார்ஜிங் ரேட்னு நம்ம சொல்லலாம். 30 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பேட்டரி 55% வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. ரீஃபில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 82.5 mAh/min வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா 30 மினிட்ஸில் வந்து 70% பேட்டரி சார்ஜ் ஆகுன்னு சொன்னாங்க. பட் நம்ம டெஸ்டிங்கில் வந்து 55% தான் வந்து சார்ஜ் ஆகுது. நம்ம வந்து கொஞ்சம் அப்பப்போ பேட்டரி டெஸ்ட் ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து சார்ஜிங் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 65-70% வந்து 30 மினிட்ஸில் கிடைக்க நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. நம்ம இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 45 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து 74% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ரீஃபில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 74 mAh/min வந்து இருக்குது. சார்ஜிங் ஸ்பீட் வந்து நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குனே வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம 70% மார்க் கிராஸ் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்து வந்து ஃபோன் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 60 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 90% வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. ரீஃபில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 67.5 mAh/min வந்து இருக்குது. இப்பயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்து வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன் ப்ளஸ் நாட் சிஇ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1 hour 12 minutes 35 seconds வந்து எடுத்து பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 72 மினிட்ஸில் ஒன் ப்ளஸ் நாலில் இருக்க 30 வாட் வார்ப் சார்ஜர் 4500 mAh பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 62.5 mAh/min வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தெர்மல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த ஹீட்டிங் இஷ்யூஸும் வந்து நோட்டீஸ் பண்ணல. சார்ஜரோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 36 டிகிரியில் இருக்குது. ஃபோன் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 35 டிகிரிஸில் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட்ஸியோட கேமிங் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஒன் ப்ளஸ் நாட்ஸியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.